கள்ளக்காதல் மோகம் தலைக்கு மேல் ஏறி பெற்ற பிள்ளைகளையும் கொன்ற கொடூரமான அபிராமி கேரளாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற போது நாகர்கோவிலில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவரை பிடிப்பதற்கு 3 ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படையே அமைக்கப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட அபிராமியை சென்னைக்கு அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அபிராமி அளித்த ஒவ்வொரு விஷயமும் தமிழக மக்களையே தூக்கி வாரி போட செய்தது. இப்படியுமா சில பெண்கள் இருப்பார்கள் என்ற பிம்பத்தை ஏற்படுத்துவது போல அபிராமியின் வாக்குமூல வார்த்தைகள் இருந்தது. இப்போது புழல் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். அபிராமி மற்றும் சுந்தரம் பற்றி தினமும் செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அபிராமி அங்கு என்ன மனநிலையில் இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. சிறையில் அவருக்கு அளிக்கப்படும் உணவுகளை சரியாக சாப்பிடுவதில்லையா? சக பெண் கைதிகள் யாரிடமும் அவர் பேசுவதில்லை. அவரிடம் பேச சில பெண் கைதிகள் முயன்றாலும் அவர்கள் முகத்தை கூட அவர் பார்ப்பதில்லையாம். எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாராம். சில சமயம் ஆவேசத்துடன் கண்கள் சிவந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதாம். ஆனால் குழந்தைகளை கொன்று விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் அழுகிறாரா, அல்லது கள்ளக்காதலனுடன் சேர்ந்து வாழ முடியவில்லையே என்கின்ற வருத்தத்திலும் ஆதங்கத்திலும் அழுகிறாரா என்பதுதான் யாருக்கும் புரியவில்லையாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.